அரு உரு நேர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிள்ளாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய புல்வாய் மான்கள், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மானினம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு 5 வகையான மான்கள் வந்து இருக்குது, அதுக்கும் மேலே மான்கள் இருந்திருக்குது. 5 வகையான மான்கள் என்ன என்ன அப்படின்னா, காமனாக நம்ம எல்லா ஜூவாலஜிக்கல் பார்க்கு அங்கெல்லாம் கண்ணில் தென்படக்கூடிய புள்ளி மான், அடுத்ததாக வந்து கடமான் சாம்பார் டீர்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக வந்து வெளிமான் அல்லது புல்வாய், இதைத்தான் நம்ம வந்து பிளாக் பக்னு சொல்லுவோம், அடுத்ததாக கேளை ஆடு அல்லது பார்க்கிங் டீர்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக வந்து சருகுமான், கேளையாடு சருகுமான். இந்த 5 வகையான மான்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செர்விகேப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரளை அப்படின்னு சொல்லக்கூடிய மான், நம்முடைய பிளாக் பக் மான், ஆன்டிலோப். எல்லாருக்கும் பிளாக் பக்குன்னு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடியது வந்து சல்மான்கான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஒரு மானை சுட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. இப்படித்தான் நம்ம வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது, பிளாக் பக்னா என்ன அப்படின்னு. சிலம்ப விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடுவுன்னு ஒரு ஆயுதம் பயன்படுத்துவோம், அது வந்து அந்த மடுவு வந்து மான் கொம்புனால் செய்யப்பட்டது. அது என்ன மான் கொம்புனா அந்த பிளாக் பக்கோட கொம்பு தான். இந்த பிளாக் பக் அப்படிங்கிற புல்வாய் மானுக்கு வந்து கொம்புகள் உதிராது, மற்றபடி எல்லா மானுக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை விழுந்து முளைக்கும். இவன் வந்து கொம்பு உதிர்க்காத மானினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மானுக்கு வந்து மற்ற உயிரினங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கும், அதே மாதிரி இந்த மானுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வெளிமான், இரளை மான், முருகு கொம்பு மான், முறுக்கு மான், திருகு கொம்பு மான், இதில் ஆண் மானை வந்து கரிஞ்சி கிடாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மான்களுடைய வாழ்விடம் அப்படின்னு பார்த்தா காடுகள், அடர்ந்த காடுகள் கிடையாது. இந்த மான்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து இது பேரே வந்து வெளிமான், இந்த மான் வந்து வெளிகளில் இருக்கும். இன்றைக்கு வந்து நம்முடைய வாழ்விடங்கள் வந்து பெருகிருச்சு, மனிதர்களுடைய வாழ்விடம் பெருகி இந்த மாதிரி மான்களுடைய வாழ்விடம் வந்து குறுகிருச்சு. இது வந்து சர்வசாதாரணமாக ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை இந்த அளவுக்கு நகரங்கள்லாம் வளர்ச்சி கிடையாது, புல் வெளி சம வெளியாக இருந்துச்சு, அந்த இடத்துல அதிகமாக இருந்தது இந்த மான் தான். இது வந்து கட்டாந்தர, ஃபுல்லாக கட்டாந்தரையாக இருக்கும், அதில் புல்களை நிறைய புல்வெளியாக முளைச்சிருக்க இடத்துலலாம் இது வாழ்ந்துச்சு. மலைகள்லேயோ அடர்ந்த காடுகள்லேயோ இதை வந்து பார்க்க முடியாது, சமவெளி புல்வெளிகளில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும், சமவெளிகள் புல்வெளிகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா காடுகளில் வந்து புல்வெளி கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே டென்சிட்டி அதிகம், கூட்டம் அதிகம், இந்த மான் மாதிரி நிறையா உயிரினங்கள் இருக்கும். ஆனால் சமவெளிகளில் வந்து ஆடு மாடு இருக்கும், ப்ளஸ் இந்த மான் இருக்கும், இது தன்னுடைய உணவு தேவைக்காக வெளிகளில் வாழ்ந்துச்சு. இதை வந்து அதிகமாக வேட்டையாடினது வந்து சிவிங்கி புலி, சீட்டா. இன்றைக்கி இந்தியாவிலேருந்து அழிஞ்சு போன ஒரு இனம். நம்ம வந்து மற்ற நாடுகள்கிட்ட கையேந்து நிற்கிறோம், எங்களுக்கு ஒரு ஜோடி கொடுங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஈரான்லேருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் படித்தேன். ஆசிய சிவிங்கி புலின்னு சொல்லுவோம், சீட்டாஸ்ன்னு சொல்லுவோம், பூனை இனத்தை சேர்ந்தது. அது வந்து விரும்பி இந்த மானை தான் வேட்டையாடி இருக்குது. இந்த மான் வந்து எதுக்காக வந்து அதிகமாக வேட்டையாடப்பட்டுச்சு அப்படின்னா, முன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, மனிதருடைய அறியாமை, இன்னொன்று சுயநலம், இந்த ரெண்டுக்காக தான். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மாம்சத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்குது, அதுக்காக வேட்டையாடினாங்க. இன்னொன்று அதனுடைய கொம்புகளில் வந்து மந்திர சக்தி அதிகமாக இருக்குது, மருத்துவ பயன்பாடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு கொம்புக்காக மானை கொண்டாங்க. அடுத்ததை வந்து அதனுடைய தோலை விரித்து நம்ம வந்து தியானம் பண்ணால் ஞானம் கைகூடும், சித்திகள்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மக்கள்கிட்ட, அதுக்காக அதோடய தோலுக்காக வேட்டையாடினாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க, போட்டி போட்டு கொண்டாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு கேக்கு ஆள் இல்லாமல் அநியாயத்துக்கு இதை சுட்டு சுட்டு கொண்டாங்க. இதை வேட்டையாடி பெருமைக்கு பற்றாக்குறைக்கு நம்முடைய ஜமீன்தார்கள் இங்கிலீஷ்காரங்களோட சேர்ந்து சுட்டு கொண்டாங்க. அப்படியே என்னுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதில் பாதாளத்துக்கு பிரிஞ்சு என்னுடைய எண்ணிக்கை. இன்றைக்கி வந்து ஒரு 4 இடங்களில் வந்து இந்த மான் இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பக்கத்தில் கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த மான் சரணாலயம் இருக்குது, அங்கே நான் பார்த்துருக்குறேன். அதுவும் கூட இப்போ கஜா புயல் வந்தது இல்லையா, அதில் அதிகமாக நிறையா மான்கள் இந்த மான் தான் இறந்து போய் கிடந்தது. அடுத்ததாக வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வல்லநாடு சரணாலயம் இருக்குது, முண்டந்துறை புலிகள் சரணாலயம், வண்டந்துறை வல்லநாட்டில் வந்து இந்த மான் அதிகமாக இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து கிண்டி ஐஐடிக்குள்ளேயும் இந்த மான் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சத்தியமங்கலம் காடுகள், அங்கேயும் அங்கே புலிகள் சரணாலயம் இருக்குது, அதுக்குள்ளேயும் இந்த மான் இருக்குது. இந்த 4 இடங்களில் தான் வந்து இந்த மான் வந்து எஞ்சி இருக்குது இன்றைக்கி.
இருக்கிற மானையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்முடைய ஆசைக்காக ஒரு உயிரை கொல்லப்படாது. அதை வந்து நீங்கள் வேட்டையாடாமல் விட்டாலே அது தன்னைப்போல் பெருகிடும். ஒரு அற்ப ஆசை, எனக்கு வந்து இந்த உடம்பு இந்த குறைபாடு இருக்குது அந்த குறைபாடு இருக்குது, அதுக்கு இந்த மான்கறி சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது, அதுக்காக ஒரு மானை அடித்து கொள்வது. உதாரணத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வல்லநாட்டில் இந்த பிளாக் பக்கை சுட்டுட்டதா என்னுடைய ஒரு நண்பர், அவர் வந்து கால்நடைத்துறை மருத்துவராக இருக்க, அவர் கூட சொன்னார், நான் தான்ப்பா போய் அதை பிரேத பரிசோதனை பண்ணேன், சுட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸை பார்த்தோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க போல. இந்த மாதிரி வேட்டைகள் வந்து இது திருட்டுத்தனமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வேட்டைகள் குறைந்தபாடு இல்லை, அதாவது பல்கி பெருகி இருக்கிற நாடுகளில் வேட்டையாடுறாங்கன்னா அது வேற விஷயம். நம்ம வந்து வச்சிருக்கிறதே, கையில் வச்சிருக்கிறதே 5-6 வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட எல்லா அந்த 4 சரணாலயம், அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் இருக்குது, மற்ற மாநிலங்களில் இந்த பிளாக் பக் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 லட்சத்துக்கு உள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிறதையும் நம்ம வந்து இந்த மாதிரி மாதம் ஒன்று கொண்டாச்சுன்னா திரும்பியும் அதனுடைய எண்ணிக்கை சிவங்கி புலி அடியோடு அழிஞ்சு போன மாதிரி இதுவும் அழிஞ்சிரும். சங்க காலத்திலிருந்து இந்த மான் வந்து நம்ம பாடல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. நம்முடைய குற்றவை இல்லையா, குற்றவை தாய், குற்றவை தாய் இன்னைக்கு வந்து துர்கா அப்படின்னு வைதிகம் வந்து புகுத்தி கும்பிட வச்சுக்கிட்டு இருக்கு. அவள் வந்து சிங்கத்தில் உட்காந்துருப்பாள். ஆனால் நம்முடைய குற்றவை தாய் வந்து இந்த பிளாக் பக் வெளிமானில் தான் உட்காந்துருப்பாள். அதற்கான படத்தையும் நான் இதில் இணைக்கிறேன். பழைய நடுகள்லையும் பழைய கல்வெட்டுகள்லையும் புடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய வழிபாட்டில் இருக்கக்கூடிய குற்றவையினுடைய உருவம் வந்து அவளுக்கு வாகனமாக அந்த வெளிமான்கள் தான் இருக்குது. ஏன்னா அந்த மான் வந்து தரையில் ஓடக்கூடிய விலங்குகள்லேயே அதிகமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இந்த பிளாக் பக் என்கிற புல்வாய் என்கிற வெளிமான். அடுத்ததாக வந்து அதிகமாக ஓடக்கூடியது 120 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மானை உணவாக விரும்பி சாப்பிடக்கூடிய சிவங்கி புலி என்கிற சீட்டா தான். இப்படி நம்ம சுயநலத்துக்காக இந்த மானை நம்ம வேட்டையாடணும், இல்லை வேட்டையாட அனுமதித்தோம், இல்லை வேட்டையாடுறத நம்ம இன்னும் தடுக்காமல் ஒரு விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சிவங்கி புலி இந்திய மண்ணிலிருந்து எப்படி மறைஞ்சு போச்சோ அதே மாதிரி இந்த மானையும் நம்ம இழந்துட்டு தான் இருப்போம். இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவே, தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவே.